ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிலாஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்தாலே பசியை தூண்டக்கூடிய நண்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல நண்டை கிளீன் பண்ணி அதை நல்லா நச்சு எடுத்துக்கணும். அதோட கால்களை நல்லா நச்சு எடுத்துக்கணும். அப்போதான் ரசத்துல நல்லா ஊறி நல்ல ஒரு ருசியா இருக்கும். இப்போ ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை தண்ணியில ஊற போட்டுக்கலாம். ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம ரசத்துக்கு தேவையான பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் மல்லி, ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பூண்டு ஃபுல்லாக தோல் உரிக்காம கொஞ்சமாக ரெண்டு பக்கமும் கட் பண்ணிட்டு நச்சு எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 8 சின்ன வெங்காயம் தோல் உரித்து அதையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போ புளி ஊறிடுச்சு, அதை கரைச்சி பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். அது கூட கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி நல்ல பழமா இருந்ததுனாக்க ரசத்துக்கு எக்ஸ்ட்ரா சுவையை கொடுக்கும். கரைச்சதுக்கு அப்புறம் அது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க ரசப்பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அது கூட 1 டீஸ்பூன் கடுகு, 4 பட்டை மிளகாய், அது கூட 1 பத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுட்டு நம்ம தட்டி வச்சிருக்க பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். வதக்கும் போதே அருமையான வாசனை வரும். அதிக நேரம் வதக்க அவசியம் இல்லை. நல்ல வாசனை வந்ததுமே அது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்க புளிக்கரைசலையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி இருக்கட்டும். அதிக நேரம் கொதிக்க அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்ததுமே அது கூட நம்ம கிளீன் பண்ணி நச்சு வச்சிருக்க நண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 3-5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதிக நேரம் கொதிக்க அவசியம் இல்லை. நண்டு சீக்கிரமே வெந்துடும். அதனால கொஞ்ச நேரம் கொதிச்சதுமே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லியும் தூவி இறக்கிடுவோம். நண்டு ரசம் ஜலதோஷத்துக்கு சூப்பரான மருந்து. மழைக்காலத்துல எல்லாருக்குமே அதிகமான ஜலதோஷம் பிடிக்கிறதுனால நண்டு கிடைச்சதுன்னா இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்து பாருங்க. நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும்.